ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஃபேமிலி விளாக். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் மிளகு ரசம் வைக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. நான் 50 கிராம் புளியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். மிளகு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகா 3, பூண்டு 1 10 பல், கருவேப்பிலை தேவையான அளவு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் கிடையாது. தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கொரகொரப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புளியை நான் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளிப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தை நான் அடுப்புக்கு மாற்றிடுறேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் வந்து நான் ஆச்சி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். 1 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். ரசம் 1 கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான மிளகு ரசம் ரெடி. நீங்கள் இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா 1 டம்ளர் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு டைஜஷனை நல்லா இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். Thank you for watching. Next video la meet pandren. Bye.